அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது, செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, அதிலும் குறிப்பாக புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்க போறாருங்க. மூன்றாம் இடத்துல வக்ர நிலையில் சஞ்சரித்தாலும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் எப்போதாவது நிகழக்கூடிய ஒரு அரிய அமைப்பாக, ஒரு அரிய பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் வக்ரகதியில் அவர் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறாருங்க. அப்படி மாறுவது என்பது மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. எனவே இதன் காரணமாக குடும்பம், உத்தியோகம், தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, மாணவ மாணவியர், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது. செவ்வாயின் நிலை காரணமாக எந்தெந்த விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்க இருக்கிறது, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது, அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. உடல் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் இளமை துடிப்புடன் அத்தனை பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட மாறுதல்களை சந்திக்க இருக்கிறார்கள் என்று பார்த்தால், நிச்சயமாக செவ்வாயின் நிலை காரணமாக மிகப்பெரிய அளவில் மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறதுங்க. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமி காரகன் என்பார்கள். செவ்வாய் பூமிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. இதன் காரணமாக தான் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்குமே அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் வலுவாக செவ்வாய் இருந்தால் மட்டும்தாங்க சொந்தமாக வீடு வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ, நிலம் வாங்குவதோ, பண்ணை அமைப்பதோ, வாகனம் வாங்குவதோ போன்ற அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாயின் சஞ்சாரங்களை சாதகமாக இல்லை என்றால் இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அதே சமயம் மற்ற கிரகங்களோடு செவ்வாய் இணையும் போது பல்வேறு விதமான மாறுதல்களை கொடுப்பாருங்க. சுக்கரனுடன் இணையும் போது சௌகரியத்துடன் கூடிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதனுடன் இணையும் போது சொத்துக்களில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக தீர்த்து அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. சந்திரனோடு இணையும் போது எதிர்பாராத பல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த பூமிக்கு மட்டும் அதிபதி கிடையாதுங்க, உடல் ஆரோக்கியத்திற்கும் அதிபதியாக அவர் இருக்கிறாருங்க. செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக செவ்வாய் திசை நடந்தால் உடல் வலுப்படுதல் என்பது மிக அதிகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். உடல் நல குறைபாடு என்பது ஏற்படாது. இளமை துடிப்புடன் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிக்கிறவர் இந்த செவ்வாய் தாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் ஜாதக அமைப்பில் 3, 5, 7, 9, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது திடீரென பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் நன்மையும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிலும் குறிப்பாக 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது தொழில் ரீதியாக நல்ல நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. யோகங்களை தரக்கூடிய 3, 7 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராமல் அதிர்ஷ்ட யோகமானது நிச்சயமாக கிடைக்குங்க. 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை செவ்வாயின் சஞ்சார நிலையானது உறுதிப்படுத்துதுங்க. ஆனால் அதே சமயம் செவ்வாய் சாதகமற்று ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அதை விட பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு அவர் சாதகமாக சஞ்சரிக்க இயலாத ஒரு சமயத்தில் ஏற்படுங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய் அஷ்டம நிலையிலோ அல்லது ஜென்ம ராசியிலோ சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போன்று 6ஆம் இடம், 4ஆம் இடத்திலும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படிப்பட்ட தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். தற்போது இந்த நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு செவ்வாய் நேர்கதியில் மற்ற கிரக நிலைக்கு மாறுவாருங்க. ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மாறுதலாக அவர் வக்ர நிலையில் இருக்கும் போது மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறாருங்க. இது போன்ற அமைப்பு என்பது எப்போதாவது அரிதாக நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ரிஷப ராசி
சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் நிலை காரணமாக மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க போகிறதுங்க. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் வருமானம் என்பது அதிகரிக்கப் போகிறது. பல்வேறு விஷயங்களில் யோகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதன் விளைவாக சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் எந்த விதமான தடையும் கிடையாதுங்க. மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல்வேறு சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். மேலும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக சுமூக தீர்வு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் நல்ல சுமூகமான ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்குங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கப் போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லைங்க. உத்தியோக ரீதியாக நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது செவ்வாயின் நிலை காரணமாக. மேலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்குங்க. செவ்வாய் மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபார துறையில் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் உற்பத்தி அதிகரிப்பதற்கான பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. நிதி நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் புதிய நிபந்தனைகள் ஏற்படுவதன் மூலமாக நிதி சார்ந்த பிரச்சனைகளில் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது. எனவே தொழில்துறை அபரிவிதமான வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாது லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க செவ்வாய். எனவே இது ஒரு சாதகமான பயிற்சியாக தான் பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பது கலைத்துறை ரீதியாக பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட ஒரு கிரகமாக செவ்வாய் இருக்கிறாருங்க. எனவே அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஈடுபடும் போது நிச்சயமாக நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறது. மேலும் கிரக நிலைகள் சாதகமாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது கூடுதல் பொறுப்புகள் மூலமாக மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அமைந்திருக்குங்க. மேலும் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பில் சின்ன தடை ஏற்படலாங்க. இருந்தாலும் பெரிய அளவிற்கு படிப்பில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. விவசாயத்துறையை முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. அப்படி சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவிற்கு மனநிறைவும் மறுதலும் தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. சில விஷயங்களில் எதிர்பாராத சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்படி சந்தித்தாலும் கூட அவற்றின் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு நிச்சயமாக விவசாயத்துறைக்கு அதிகமாக கிடைக்க போகிறது. எனவே விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகிறது. கால்நடை வளர்ப்பு போன்ற விஷயங்களும் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி காணக்கூடிய வகையில் தான் அமைய போகிறதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்பது மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. குறிப்பாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் மிக சிறப்பாக மூன்றாம் இடத்துல வக்கர நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக கலைத்துறை ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ள முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாகவே அமையும். எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த செவ்வாய் பயிற்சியை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான செவ்வாய் பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்திருக்குங்க.